என் அன்பு பிள்ளையே, என் குழந்தைகளை ஏமாற்றும் யார் ஒருவரும் எனக்கு பதில் சொல்லியே தீர வேண்டும். நானே என் பிள்ளைகளின் தாயும் காவலனும் ஆவேன். என் குழந்தைகளை ஏமாற்றினால் அவர்களை நான் சும்மா விடமாட்டேன். குழந்தையே, ஏமாற்றும் எவ்விடத்திலும் நான் இருப்பதில்லை. அது எனக்கு அருவிருப்பானது. நேர்மை, தூய்மை, வாய்மை மட்டுமே யான் விரும்புகின்றேன். உன் கவலைகளை பிறரிடம் கூறும்போது சிலர் ஆறுதல் அளிப்பார்கள், சிலர் மகிழ்வார்கள். என்னிடம் கூறு, வழி போய் வழி வரும். நான் உன்னுடன் இருக்கும் போது ஏன் விரக்திக் கொள்கின்றாய்? நான் அனைத்தையும் சரி செய்வேன், அனைத்தையும் சரியாகவே செய்வேன். கலங்காதே. லட்சம் ரூபாய் கொடுத்தால்தான் அது தர்மம் என்றல்ல. இரக்கத்துடன் கொடுக்கும் ஒரு ரூபாய் கூட கோடிக்கு சமமான தர்மம் தான். இங்கு ரூபாய் பெரிதல்ல குழந்தையே, கொடுக்கும் மனமே பெரிது. அம்மனதிலேயே நான் தங்கவும் ஆசைப்படுகின்றேன். யாராவது உன்னை புண்படுத்தினால் மன்னித்து நகர்ந்துவிடு. அது உன் கர்மாவை கழிக்கும். பதிலுக்கு நீ புண்படுத்தும் போது அது உன் கர்மாவை கூட்டும் என்பதை மறந்து விடாதே. என் மனமும் சஞ்சலப்படும் குழந்தையே. தைரியமாக, நம்பிக்கையோடு நட. வெற்றி உனதே. சந்தேகம் வேண்டாம் குழந்தையே. சத்தியமாக சொல்கின்றேன், என் பாதத்தில் சரணடைந்தோரே சங்கடமின்றி நான் வாழ வைப்பேன். மறக்க வேண்டும் என்று சில விஷயங்கள் இருக்கின்றது. அதுதான் உன் நிம்மதிக்கு நல்லது. இப்படி நீ சஞ்சலம் அடைந்து இருப்பதால் தான் உன் குறிக்கோளில் நீ பயணிக்க தடுமாறுகிறாய். நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய். வரும் காலமெல்லாம் உன்னோடுத்தான் நான் இருப்பேன். கடினமான காலங்களுக்கு எதிராக தோற்ற இந்த உலகில் யாரும் இல்லை. நீங்களும் வெல்வீர்கள். கடினமான காலங்கள் யாரையும் ஒருபோதும் தோற்கடிக்க முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நம்பிக்கையை இழக்காதீர்கள். உன் பூரண சரணடைதல், நம்பிக்கையுடனான வேண்டுதல்கள் உன் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தி துயரங்களை நீக்கி நீ நினைத்தபடி உன்னத உயர்வான வாழ்வை உனக்கு நான் தருவேன். விரைவில் உன் கண்ணீரை நான் துடைப்பேன். உன் வேதனைக்கு முடிவு தருவேன். உன்னுடைய பாரங்களை எனது பாதத்தில் சமர்ப்பித்துவிடு. உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது உன் தந்தையாகிய எனது பொறுப்பு. தன்னம்பிக்கையை இழந்து விடாதே. மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நிகழப்போகின்றது குழந்தையே. ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திகைக்கப் போகின்றாய். அழாதே. சீக்கிரமாக உன் கவலைகள் அனைத்தும் முடிவு பெறப்போகின்றது. நான் இருக்கின்றேன் குழந்தையே, கவலைப்படாமல் இரு. ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ பெரியதாகி விடப்போவதும் இல்லை. உன்னை இகழ்வதாலும் நீ சிறியதாகி விடமாட்டாய். எனவே என்றுமே நீ நீயே என்பதை வாழ்வில் புரிந்து கொள். பிறரிடம் கடன் வாங்கி வட்டி கட்டி ஒன்றுமில்லாதவராய் போனவர்களை விட தம் உறவுகளுக்கு இரக்கப்பட்டு இரக்கப்பட்டு கொடுத்துவிட்டு கடைசியில் ஒன்றுமில்லாதவராய் போனவர்களே இங்கு அதிகம். உங்களது நிகழ்கால நிகழ்வுகள், சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அது எப்பொழுதும் நிலையானதல்ல. அதே சமயம் நீங்கள் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் காணும் கண்ணோட்டத்தை நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ தேர்வு செய்வதை பொறுத்தே உங்கள் நிகழ்காலத்தை நீங்கள் உருவாக்குகின்றீர்கள். எந்த நிலையிலும் தடைகள் எதுவும் வந்தால் என் பெயரை உச்சரி குழந்தையே. உன் முன்பே நான் இருப்பேன். பூவை போல உன் வாழ்வு மிக அழகாக மாறப்போகின்றது. நான் மாற்றித் தருகின்றேன். என்னை அன்புடன் அழைப்பவர்களுக்கு ஒருபோதும் ஏமாற்றமில்லை. உன்னை தேடி உதவி வருகின்றது. ஒருவரை அனுப்பி வைக்கின்றேன் உனக்கு உதவி செய்வதற்காக. உன்னை கெடுக்க பலர் இருந்தால் அதே இடத்தில் உனக்காக ஒருவரை நான் கொண்டு வந்து நிறுத்துவேன். உன் எண்ணங்கள் நல்லவையானால் நல்லதை நினை, நல்லதை பேசு, நல்லதை செய். எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறை பேச்சுக்களும் உனது வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அவநம்பிக்கையை உண்டாக்கும் எந்த பேச்சுக்கும் உனது மனம் இடம் தர வேண்டாம். நான் அனைத்தையும் உனக்கு மாற்றித் தருவேன்.
ஏமாற்றுவேன் என எப்போதும் நினைக்காதே. உனது வாழ்க்கை நிச்சயமாக சொர்க்கமாக மாறும். அன்பு குழந்தையே, உனது கனவுகள் எல்லாம் நிஜமாக போகின்றது. நீ ஒளிமயமான வாழ்க்கையை வாழப்போகின்றாய். நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய். வரும் காலமெல்லாம் உன்னோடுத்தான் நான் இருப்பேன். உனக்கு நல்லது நடக்கத்தான் போகின்றது. அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்துள்ளேன். உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும் குழந்தையே. இது உன் தந்தையின் ஆசிர்வாதம், உத்தரவு, அன்பு கட்டளை மற்றும் சுபவாக்கு. இதில் நீ எப்படி வேண்டுமானாலும் இதை எடுத்துக்கொள். முயன்றால் முடியாதது இல்லை. முயற்சிப்போம், முடிவுக்காக அல்ல, நம் முன்னேற்றத்திற்காக. சிலர்கள் அவர்கள் செய்த தவறை நம்மீது சுமத்திவிட்டு அவர்கள் நல்லவர்கள் வேஷம் போடுவர். அந்த சமயத்தில் நிதானமாக இருங்கள். சுமத்திய பழி தற்காலிகமானது. ஆனால் அவர்கள் சுமக்கப் போகும் பாவத்தின் பலன் நிரந்தரமானது என்பதை மறந்து விடாதீர்கள். நீ தவறு செய்யவில்லை எனில் தைரியமாக இரு. இறைவன் பார்த்துக் கொள்வான். ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி ஏதோ ஒன்று இருக்கின்றது என்பதை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உண்மை உள்ளங்களை வேதனைப்படுத்தினால் உனக்கு கடுகளவு நிம்மதியை கூட கிடைக்காது. எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்ற முயற்சி செய். எதை மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்துவிடு. இதுவே வாழ்க்கையின் ரகசியம் குழந்தையே. பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அறிவாளிகளும் அல்ல, மௌனமாய் விலகி நிற்பவர்கள் முட்டாளும் அல்ல. யாரும் அறியாத முகம் அனைவரிடமும் உண்டு. அது தெரியாத வரை அனைவரும் நல்லவர்களே. இந்த உடலை இரண்டு கால்கள் எப்படி தாங்குகின்றதோ அதுபோல இந்த உடலுக்குள் உயிரை மூச்சுக்காற்று வழிநடத்தி செல்கின்றது. அதனால் இந்த மூச்சுக்கும் கால் என்ற மற்றொரு பெயர் உண்டு குழந்தையே. உதடுகளில் இருந்து வரும் வார்த்தையை விட உள்ளத்தில் இருந்து வரும் அன்புக்கு ஆயுள் அதிகம். படைத்தவன் நினைத்து விட்டால் தடுப்பவன் இவ்வுலகில் எவனும் இல்லை. நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்திருந்து கண்கள் கலங்கினாயோ அது நிறைவேறும் காலம் வந்துவிட்டது குழந்தையே. பிறரை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது பலம் அல்ல, நம்மை நாமே கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதே பலம். தேவையில்லாமல் உன்னை வருத்திக் கொள்ளாதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டு இருக்கின்றாய் என்பதை உன் தந்தை நான் அறிவேன். உன்னை எனது கரம் கொண்டு இருக பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் சரியாகிவிடும் குழந்தையே. வாழும் காலத்தில் கொஞ்சமாவது நமக்கு பிடித்த மாதிரி வாழ்ந்து விடுவோம். பிறகு இறுதி நாட்களில் நினைத்து நினைத்து சந்தோஷப்பட எதுவுமே இல்லாமல் போய்விடும். என் தங்கமே, எனக்கு யாரும் இல்லை என கவலைப்படாதே. உன் தந்தை நான் இருக்கின்றேன். உனக்குள் இருக்கும் சக்தியை உன்னால் உணர முடியவில்லை என்றால் என்னை நினைத்துக்கொள். உன்னுடைய சக்தி தானாகவே வெளியே வரும். நான் இருக்கின்றேன். தைரியத்தோடு செயல்படு. அனைத்தையும் என்னிடத்தில் சமர்ப்பித்துவிடு. நீ மௌனமாயிரு. உன் வேண்டுதல்கள் என்றும் வீண் போகாது. எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம். நமது எண்ணம் தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகின்றது. எண்ணம் போல் வாழ்வு. வெற்றியை கடவுளிடம் கொடுத்துவிடு. தோல்வியை விதியிடம் கொடுத்துவிடு. முயற்சியை மட்டும் உன்னுடன் வைத்துக்கொள் குழந்தையே. படைத்தவனுக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று. ஆகையால் தளராதே. அவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். எதிர்பார்ப்பை கடவுள் மீது வை. மனிதன் மேல் வைத்தால் ஏமாற்றம் நிச்சயம் ஒரு நாள் கிடைக்கும். அவரவர் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் மாறும் மனம், அதை எண்ணி நீ உன் வாழ்வை தொலைத்து விடாதே. கற்றுக்கொள்வதை நிறுத்திவிட்டு அறிந்து கொள்ளத் தொடங்கு. முயற்சியால் புதியவற்றை தெரிந்து கொள்வதும் திறமைகளை வளர்த்துக் கொள்வதுமே வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கான எளிய வழி. நேற்றைய சூழ்நிலையை வைத்து இன்றைய தினத்தை தீர்மானித்து விடாதீர்கள். ஒருவேளை நாளைய சூழ்நிலை உனக்கு ஏற்றபடி மாறலாம். நம்பிக்கையோடு காத்திரு. வாழ வேண்டுமா என்று நினைக்காதீர்கள். வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முடிவிடுங்கள். உங்களுடைய துன்பம் தூசியாய் தெரியும். வெற்றி உன்னிடம். கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே. அது உன்னை கொன்றுவிடும். கண்ணை திறந்து தைரியமாக பார். நீ அதை வென்று விடலாம். உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைப்பதில்லை.
உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நேற்றைய பொழுது நிஜமில்லை, நாளைய பொழுது நிச்சயமில்லை. இன்றைக்கு மட்டுமே நம் கையில். யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நாம் எங்கே நிற்க வேண்டும் என்பதே சிறப்பு. என் வைரமே, நீயுமா இப்படி என்ற வார்த்தையில் மிச்சமிருந்த ஒரு துளி நம்பிக்கையிலும் உதிர்ந்து போன வழி இருக்கும் குழந்தையே, உனக்காக நான் குறித்த நேரமும் காலமும் வந்துவிட்டன. நீ ஜெயிக்கப் போகின்றா, என் துணை உனக்கு என்றும் உண்டு. உனது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது, உன்னுடன் இருந்து வாழ வைக்கும். நான் உன் இல்லம் தேடி வருகின்றேன் குழந்தையே, உனக்கு இனி எந்த குறையும் இருக்காது. உன்னை கெடுக்க பலர் இருந்தால் அதே இடத்தில் உனக்காக ஒருவரை நான் நிறுத்துவேன். உன் எண்ணங்கள் நல்லவையானால் துன்பத்திற்கு பின் வரும் இன்பம் மிக பெரிதாக இருக்கும் குழந்தையே. நம்பிக்கையுடன் போராடு. நீயின்றி நான் இல்லை. நீ என்னிடம் வேண்டிய அனைத்தும் உன்னை நிச்சயமாக வந்து சேரும். எந்த சூழலிலும் என் உதவி உனக்கு கிடைக்கும். யாரிடமும் நீ போய் நிற்க தேவையில்லை. நானே நேரடியாக வருவேன். பல சிந்தனைகளை ஓடவிட்டு உன் எண்ணத்தை சிதைத்து விடாதே. உயிர் கொடுத்த நான் உன்னை விட்டு விடுவேனா? உன் இப்போதைய நிலை கண்டு துவலாதே. நம்பிக்கையை இழக்காதே. கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். எதற்கும் கலங்காதே குழந்தையே. மனசாட்சிப்படி வாழ்ந்தால் போதும். மகான் போல வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நிராசையாக போனாலும் பரவாயில்லை. எப்போதும் உயர்ந்த இலக்குகளை குறிவையுங்கள். நீ எதை தேடுகின்றாயோ அது கிடைக்கும். நீ எதை நினைக்கின்றாயோ அது நடக்கும். துன்பத்தை அனுபவித்த காலத்தை மறந்துவிடு. ஆனால் அது உனக்கு கற்பித்த பாடத்தை மறந்துவிடாதே. கூடிய விரைவில் நல்ல செய்தி உன்னை தேடி வரும் குழந்தையே. என்னை முழுமையாக நம்பு. வேறு ஒருவர் மூலமாக உன் கோரிக்கை நிறைவேறும். உன் குருவுக்கு முக்கன் உடைய தேங்காயை நைவேத்தியம் செய். என் பார்வை என்றும் உன்மீதுத்தான். என் கவனமும் உன்மீதுத்தான். கலங்காமல் காத்திரு. உன் சாயப்பா, நான் உன் வாழ்வில் விரைவில் அற்புதத்தை நிகழ்த்துவேன். என்னை அன்புடன் அழைப்பவர்களுக்கு ஒருபோதும் ஏமாற்றம் என்பது இல்லை. உன்னை தேடி உதவி வருகின்றது. துணிச்சல் என்பது மனிதனுக்கு வெளியில் இருப்பதல்ல, அது அவனுக்குள்ளேயே இருப்பது. உன்னால் முடியும் என்று நம்பு. நீ முயற்சிக்கும் அனைத்திலும் உனக்கு வெற்றியே. நடந்தவற்றை எண்ணி வருந்துவதை விட வரவிருக்கும் சவால்களுக்காக தயாராவது சிறந்தது. நினைத்தபடி இங்கு ஒன்றுமே நடக்காத போது ஏன் இந்த ஓட்டம்? ரசிக்க நினைத்தால் கொஞ்சம் ஓரமாய் அமர்ந்து என்னை வேடிக்கை பார் என்றது வாழ்க்கை. வாழ்க்கையை ரசிக்க பழகு குழந்தையே. அனைத்தையும் பார்த்து பயப்படாதே. எதற்காக பயப்படுகின்றாய்? பயந்தால் அனைத்தும் மாறிவிடுமா என்ன? தைரியமாக எதிர்த்து போராடும். உனக்கு துணையாக உன் தந்தையாகிய இந்த சாயி என்று உனக்கு துணையிருப்பேன். கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா.